வணக்கம் இது ரேஷா சமையல் இன்னைக்கு வெஜிடபிள் சீஸ் சமோசா எப்படி டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்கோங்க ஒரு பேன் ஹீட் ஆனதும் அளவு என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பொன்னிறம் ஆகுற வரையும் வணக்கிக்கோங்க இதோட இந்த மாதிரி நீங்க மசாலா மாதிரி செஞ்சு வெஜிடபிள் சேர்த்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வீணாக்காம சாப்பிட்ருவாங்க இப்ப வெங்காயம் பொன்னிறம் ஆயிடுச்சு இதில் நம்ம வந்து தேவையான வெஜிடபிள்லாம் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருக்கிறது பச்சை பட்டாணி வந்து நான் அவிச்சு வச்சிருக்கேன் உப்பு போட்டு அதை இதோட சேர்த்துக்கிறேன் காயெல்லாம் உப்பு போட்டு அவிச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து அந்த காயோட சுவையோட இருக்கும் இல்லைன்னா சப்புன்னு இருக்கும் காயெல்லாம் இது எண்ணெயில வதங்கினதும் அடுத்து உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கோம் மஞ்சள் உப்பு போட்டு அதை இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துறப்ப வந்து ஸ்மாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அப்பதான் அந்த மசாலாலாம் எல்லாம் உருளைக்கிழங்குல சாரும் காயெல்லாம் வந்து நான் உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கேன் இதோட மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் போல மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு வந்து இந்த மசாலாக்கான உப்பு இது வந்து கைவிடாம கிளறி கொங்க அடி பிடிச்சிரும் எண்ணெய் வரையும் கிளறிக்கோங்க ஏன்னா மசாலா வந்து வேகணும் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம் மசாலாவோட பச்சை வாசனை போகணும் இப்போ மசாலா பச்சை வாசனை போய் மசாலா ரெடி ஆயிடுச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து சமோசா சீட்ல வந்துட்டு இந்த மசாலாவை ஃபில் பண்ணிக்கலாம் சமோசா சமோசா சீட் வந்துட்டு நான் வீட்டில் செஞ்சது தான் இதோட நான் சீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் சீஸ் வந்துட்டு நீங்கள் கூடுதலாக வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னா அப்புறம் ஒரு மைதா பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கார்னர்லாம் ஒட்டுறதுக்காக மைதா ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்திருக்கேன் அதை வந்து கார்னர்லாம் அப்ளை பண்ணிட்டு இந்த சைட்லாம் நான் ஒட்டிக்க போகிறேன் நீங்கள் எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நம்ம சமோசா ஷேப்பில் தான் செஞ்சிருக்கேன் அப்புறம் இந்த சமயத்தில் நீங்கள் இன்னொரு பேனில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி ரெடி பண்ணி எடுக்கிறப்ப எண்ணெய் காஞ்சிருக்கும் இந்த சேர்த்து குழந்தைகளுக்கு இருக்கும் அதே சமயம் அவங்க எடு வெளியில எடுத்து மாட்டாங்க இந்த டேஸ்ட்லேயே சாப்பிட்ருவாங்க காயெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்லயே நம்ம ஹெல்த்தியா சாப்பிடலாம் இப்ப என்ன காஞ்சிருச்சு செஞ்சதெல்லாம் போட்டு பொன்னிறமா பொறிச்சு எடுத்துக்கோங்க என்ன காஞ்சதுனால சிம்ல வச்சுக்கோங்க இல்லைன்னா சீக்கிரம் கலர் மாறிடும் ஆனால் வேகாது இது வந்து கொஞ்சம் சிம்ல வைக்கிறப்ப நல்லா வெந்துடும் ஏன்னா இது ஷீட் வந்து தின்னா இருக்கும் உள்ள இருக்கிற மசாலா ஆல்ரெடி நம்ம செமி குக் பண்ணியாச்சு பாதி அளவுக்கு குக் பண்ணிட்டோம் இப்போ ஒன்று ஒன்றும் வந்து கலர் மாறுற வரையும் எடுங்க ஒரு பக்கம் கலர் மாறுறதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு பொறிச்சுக்கோங்க இந்த ஷீட்டெல்லாம் நீங்கள் செஞ்சு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி என்னைக்காவது நீங்கள் ஸ்நாக்ஸ்ன்னு கேட்குறப்ப இந்த மசாலாவை ஈஸியாக செஞ்சு அதில் ஃபில் பண்ணி பொறிச்சு எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க சாஸோட வச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வீட்லயே தயாராகிடுச்சு வெஜிடபிள் சீஸ் சமோசா இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்ப டேஸ்ட் பண்ணி பாக்கலாம் நீங்க இத வந்து பிக்கிறப்பே உங்களுக்கு அந்த மோசரலா சீஸும் வந்து லேயர் லேயரா வர்றது நல்லா இருக்கும் அந்த சீஸ் போட்டீங்கன்னா தான் இந்த மாதிரி வரும் இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்